ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பிக்கஸ்ட் ட்ரேட் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியில் இருந்து மும்பை அணிக்கு ட்ரேட் மூலம் தாவியிருக்கார். எதிர்பார்க்காத கேம்ரோ கிரீன் ஆர்ஜிபி அணிக்கு போயிருக்கார். இந்த ட்ரேட் எப்படி நடந்துச்சு, குஜராத் அணியுடைய புதிய கேப்டன் யாரு, மும்பையுடைய புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நேத்தி அனைத்து அணிகளும் அந்த அணி ரிலீஸ் செய்யப்பட்ட வீரர்கள் லிஸ்டை வெளியிட்டாங்க. வெளியிட்டதுக்கு பிறகு டிசம்பர் 14ஆம் தேதி வரையும் ட்ரேடிங் விண்டோ டேட் இருக்கு. அதுக்குள்ள எந்த வீரர் எந்த அணிக்கு வேணாலும் ட்ரேட் மூலம் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியிலிருந்து மும்பை அணிக்கு வரப்போறாங்க. மும்பை அணியில இருந்த கேமரோ கிரீன் ஆர்ஜிபி அணிக்கு ட்ரேட் மூலம் போக போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. இந்த நியூஸ் தற்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஐபிஎல் நிர்வாகம் மற்றும் மும்பை ஆர்ஜிபி குஜராத் அணி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குஜராத் அணிக்காக கடந்த 2 சீசனா சிறந்த கேப்டன்சி பண்ணிட்டு இருந்த முன்னாள் மும்பை வீரர் ஹர்திக் பாண்டியா போன சீசன்ல சிஎஸ்கே அணிக்கு எதிராக நடந்த ஃபைனல்ல குஜராத் அணி தோக்க ஹர்திக் பாண்டியா தான் காரணம்னு அணி நிர்வாகம் அவர் மேல கோவப்பட்டிருக்காங்க. இதனால ரெண்டு பேருக்கும் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியில இதுக்கப்புறம் நண்டி விளையாட முடியாதுன்னு சொல்லி வெளியேற ட்ரை பண்ணார். ஸோ அதை பார்த்த மும்பை அணி ஹர்திக் பாண்டியாட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு, குஜராத் அணிக்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்போது இந்த ட்ரேடை முடிச்சிருக்காங்க மும்பை அணி. ஸோ மும்பை அணிக்கு ஹர்திக் பாண்டியா வரதுனால 15 கோடி ரூபாய் மற்றும் இன்னும் கூடுதல் அமௌண்ட்டை குஜராத் அணிக்கு மும்பை கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இந்த ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ மும்பை அணிக்கு ஹர்திக் பாண்டியா வரணும்னா மும்பை அணியை சேர்ந்த ஒரு 15 கோடி வீரர் வேற அணிக்கு ட்ரேட் மூலம் மாற்றணும். ஸோ அதனால தான் கிளேமரோ கிரீனை தற்போது மும்பை அணி ஆர்ஜிபிக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்ஜிபி தான் அதிக வீரர்களை ரிலீஸ் பண்ணி அதிக பர்ஸ் அமௌண்ட் ஆக்ஷனுக்கு முன்பு வச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது கேமரோ கிரீனை 17 கோடி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பைக்கிட்ட இருந்து ஆர்ஜிபி வாங்கியிருக்கிறதுனால தற்போது குஜராத் அணி தான் அதிக பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க. குஜராத் அணி 38 கோடியே 15 லட்சம் ரூபாய் அதிக பர்ஸ் அமௌண்ட் வைத்து ஆக்ஷன்லாம் களமிறங்குறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல எஸ்ஆர்கே அணி 34 கோடியும், அதற்கு அடுத்த இடத்துல கேகேஆர் அணி 22 கோடியும், அதற்கு அடுத்த இடத்துல சிஎஸ்கே அணி இருக்காங்க. ஆர்ஜிபி அணி கேமரோ கிரீனை ட்ரேட் மூலம் வாங்கியிருக்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட்டாக தற்போது 23 கோடியே 25 லட்சம் ரூபாய் இருக்கு. மும்பை அணிக்கு 17 கோடியே 75 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த ட்ரேட் ரெண்டு அணிக்கு சாதகமாக இருந்தாலும் குஜராத் அணிக்கு தான் மோசமான ஒரு ட்ரேடாக இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா போன்ற ஒரு ஆல்ரவுண்டர் இதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியாது. அப்படியேப்பட்ட வீரரை ரிலீஸ் பண்ணி தற்போது இளம் வீரரான சுபம் கில்ல கேப்டனாக போட்டிருக்காங்க. மேலும் குஜராத் அணி ஹர்திக் பாண்டியாக்கு மாற்று ஆல்ரவுண்டரை தேட வேண்டிய இடத்துல இருக்காங்க. அந்த வகையில் சர்துல் தாகூர் தான் தற்போது ஹர்திக் பாண்டிய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக இந்தியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆக்ஷனில் ஜிடி அணி சர்துல் தாகூரை டார்கெட் பண்ணி வாங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த பிக்கஸ்ட் ட்ரேடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மும்பை அணிக்கு ஹர்திக் பாண்டியா வந்திருக்கிறதுனால இந்த விட மும்பை அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆர்ஜிபி அணிக்கு கேமரா கிரீன் வந்திருக்கிறதுனால ஆர்ஜிபி அணி இந்த விட கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்தை கவலை எழுதி பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.